அரகரம பார்வதி பதையே அரகரமகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டரல் புரிதல் வேண்டும் மாறுகிறிருக்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கெனும் நான் சென்றே எந்த நினது அருட்புகளை ஏம்பிவிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சுவமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருஜோதி செலுத்திவிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தே கண்படாது இரவும் பகலும் நின்னையே கருத்தில் வைத்தேத்துதற்கு செய்தேன் உண்பனே நினினும் உடுப்பனே நினினும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலம் சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையலனையே திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று காலச்சக்கரத்தினோடு நாம் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு 11வது காலச்சக்கரத்தில் உள்ள 11வது பாடல் நம்ம இப்போ பார்க்குறோம். நன்னும் சிறுவரல் நானாக முற்றும் பின்னிய மார்பிடை பேராமல் ஒத்திடும் சென்னியில் மூன்றுக்கும் சேரவே நின்றிடும் உன்னி உணர்ந்திடும் ஓவியம்தானே. சக்திசாலன முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இதில் பேசப்படுகின்றது. நன்னும் சிறுவிரல் நானாக மூன்றுக்கும் பின்னிய மார்பிடை பேராமல் ஒத்திடும் சென்னியில் மூன்றுக்கும் சேரவே நின்றிடும் உன்னி உணர்ந்திடும் ஓவியம்தானே. உங்களுக்கு மிக சூட்சமமான ஒரு ரகசியம் சொல்கின்றேன். உன்னி உணர்ந்திடும் ஓவியம்தானே. ஓவியம் போல் நீங்கள் அசையாமல் இருப்பதற்கு ஒரு சின்ன குறிப்பு உங்களுக்கு கொடுக்குறேன். சிறுவிரலை வில் போன்று நானாக அமைய நீங்கள் அந்த சிறுவிரலும் அதாவது ஏனைய விரல் சிறுவிரலையும் கட்டை விரலையும் நீங்கள் ஒன்றிணைத்து கொண்டு ஏனைய மூன்று விரலும் நிமிர்ந்திருக்கிற மாதிரி அந்த மார்போடு நீங்கள் பின்னி வச்சுட்டு அப்புறம் உங்களுடைய ஆகுஞ்சன பயிற்சியை செய்து மனதையும் உணர்வையும் உச்சந்தலையில் நிற்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் சக்திசாலன முத்திரை அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து இதிலே நம்ம சேனல்லே நம்ம போட்டிருக்கிறோம் சக்திசாலன முத்திரை. அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பயிற்சி பண்ணிங்கன்னா நன்னும் சிறுவிரல் நானாக மூன்றுக்கும் பின்னிய மார்பிடை பெறாமல் ஒத்திடும். இதை மார்பில் அநாகத சக்கரத்திலிருந்து இது வந்து உச்சந்தலைக்கு மேலேறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதை குவித்து அப்படி செஞ்சீங்கன்னா அக்கினி மண்டலம் சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் சென்னியில் மூன்றுக்கும் சேரவே நின்றிடும். அக்கினி மண்டலம் சூரியத்தில் சேர சூரியம் சந்திரத்தில் சேர இப்போ மூன்றுக்கும் சேரவே நின்றிடும். மூன்றும் இணைந்து உச்சந்தலையில் நிற்கும் உன்னி உணர்ந்திடும் ஓவியம்தானே. இதை நீங்கள் நினச்சி பாருங்கள். ஓவியம் போல் அப்படியே அசையாமல் அப்படியே ஆடாது அசையாது நிற்பாயோ தோழி ஆடி அசைந்து என்னை இழுப்பாயோ தோழி. இது ஆடாமல் அசையாமல் நிற்கும். ஆடி அசைஞ்சால் நம்ம உலகியலுக்கு வந்துடுவோம். ஆடாமல் அசையாமல் இதில் நிற்கலாம். ஓவியமான உணர்வை அறிமீன்கள் பாவிகளின் பயனறிவாரில்லை தீவினையாம் உடல் மண்டலம் மூன்றுக்கும் பூவியில் இருந்திடும் புண்ணிய தண்டே. மூன்று மண்டலமும் உச்சந்தலையில் வந்து இணையக்கூடிய நேரத்தில் உங்களுடைய இதை நினைந்திருந்தீர்களான உடம்பு வந்து ஓவியம் போல் அப்படியே அசையாமல் இருக்கும். உன்னி உணர்ந்திடும் ஓவியம் தானேனார் கடந்த பாடலில் ஓவியமான உணர்வை அறிமீன்கள். அப்போ அந்த ஓவியம் போல் இருக்கக்கூடிய உணர்வை நீங்கள் அடிக்கடி பயிற்சி செய்து அதுக்கப்புறம் திரும்ப உலகியல் சிந்தனைக்கு வந்துடுவோம். நம்ம இயல்பாக அது நடக்கத்தான் செய்யும். ஆனால் ஏற்கனவே வந்து ஓவியம் போல் இருந்த உணர்வு நம்ம மனதுக்குள்ளே அப்படியே பதிஞ்சிருக்கும். உலகியல் சிந்தனைக்கு நம்ம வந்தானாலும் உலகியலில் திசை திரும்ப மாட்டோம் பராக்கில் செல்ல மாட்டோம். கொஞ்ச நேரம் போனவுடனே ஓ நாம் இருந்த நிலை என்ன இப்போ நாம் வந்து பராக்கில் நிற்கிற நிலை என்ன அப்படின்னு நம்ம மனது வந்து ஆடி அடைஞ்சிரும். உன்னி உணர்ந்திடும் ஓவியம் தானே. அப்போ அந்த ஓவியத்துக்குள்ள ஓவியமான உணர்வை அறிமீன்கள் அப்படி அறிஞ்சால் உங்களுக்கு இதனுடைய பலன் முழுமையாக கிடைக்கும். பாவிகள் இத்தின் பயனறிவாரில்லை. ஆனால் பாவிங்க இதனுடைய பயனை தெரியாமல் அவர்கள் வந்து உலகத்தில் செத்து பிறக்கின்றார்களே. பூவியில் இருந்திடும் புண்ணியத்தண்டே
வினாதண்டில் பயிலக்கூடிய அருள் அனுபவ உணர்வே உச்சந்தலைக்கு போகும்போது அந்த நன்னும் சிறுவரல் நானாக மூன்றுக்கும் பின்னிய மார்பு, அப்படி மாதிரி பின்னி இருக்கக்கூடிய உணர்வு நிலையை தெரிந்து கொண்டீர்களேயானால் உங்களுக்கு தீவினையாம் உடல் மண்டலம் மூன்றுக்கும் பூவில் இருந்திடும் புண்ணியத்தண்டு. சகசிரதளத்தில் அந்த புண்ணியத்தண்டு வீணாதண்டில் பயின்றிடும் மூச்சு சகசிரதளத்தில் போய் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஓவியமான உணர்வு தலைப்படும். தண்டுடன் ஓடை தலைப்பட்ட யோகிக்கு மண்டலம் மூன்றும் மகிழ்ந்து உடல் ஒத்திடும். கண்டவர் கண்டவர் காணார் வினைப்பயன் பிண்டம்பிரிய பிணங்குகின்றாரே. இந்த வீணாதண்டில் பயிலக்கூடிய தண்டுடன் ஓடி தலைப்பெய்த யோகிக்கு வீணாதண்டில் பயிலக்கூடிய அந்த யோக உணர்வு உச்சந்தலையில் போய் தண்டுடன் ஓடி தலைப்பெய்த யோகிக்கு அது வந்து உச்சந்தலையில் போய் நிலை பெற்ற யோகிக்கு மண்டலம் மூன்றும் மகிழ்ந்து உடல் ஒத்திடும். மூன்று மண்டலத்தின் முற்றிய தூணாக அது இருந்து உடலும் மனமும் அசையாமல் ஒத்து சென்று சகசிரதளத்தில் போய் நிற்கும் அந்த அருள் அனுபவ நிலை. கண்டவர் கண்டனர் இதை பார்த்தவர்கள் இதை இந்த அருள் அனுபவத்தை தங்களுக்குள் உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த அருள் அனுபவத்தை பற்றி தெரியும். ஏனையவருக்கு பிண்டம் பிரிய பிணங்குகின்றார். அவர்கள் செத்து போய் மீண்டும் பிறப்பதற்கு அவர்கள் போகிறாங்க, பிணங்குகின்றார். அருண் செத்துப்போய் அருணருகிடை வீழ்வேனை எம்பெருமான் வந்து தடுத்தாட்கொண்டான்னு மணிவாசகர் சொல்கிறாரு. இது செத்து போகாமல் காக்கக்கூடியது, பிண்டம் பிரியாமல் காக்கக்கூடியது தண்டுடன் ஓடி தலைப்பெய்தும் யோகியின் அனுபவம். அப்போ ஒவ்வொரு யோகியும் தாங்கள் பெற வேண்டிய அருள் அனுபவ நிலை வீணாதண்டில் அருள் அனுபவம் ஓடி சென்று சகசிரதளத்தை அடைய வேண்டும். இதுதான் ஒவ்வொரு யோகியும் பெற வேண்டிய அருள் அனுபவ நிலை. பிணங்கி அழிந்திடும் பேரது கேள்வி அணங்குடன் ஆதித்தன் ஆறு விரியின் அணங்குடனே வந்த வாழ்வு குலைந்து சுணங்கனுக்காக சுழல்கின்றவாறே. பிணங்கி அழிந்திடும் பேரு அது கேள், இதை வந்து நீங்கள் பெரும்பேறு உங்களுக்கு கிடைக்கும். பிணங்கி அழிந்திடும் பேரு அது கேள், பெரும்பேறு அனைத்தும் அழிவதற்கான பிணங்கி அழிந்திடும் பேரு. உங்கள் உன்னை விட்டு பெரும்பேறுகள் நீ அடைய வேண்டிய ஜீவன், அது உன்னை விட்டு அடையமா நீ வந்து அது உன்னை விட்டு அந்த பெரும்பேறு உன்னை விட்டு ஓடி போவதற்கான காரணத்தை கேளு. பிணங்கி அழிந்திடும் பேரு அது கேள், அணங்குடன் ஆதித்தன் ஆறது விரிவின். குண்டலினி ஆற்றலாவது அணங்குடன் ஆதித்தன் ஆறு விரிவின். சூரிய மண்டல சக்தியோடு இணைஞ்சு புறம்போக்காக போனால் அதுதான் பிணங்கி அழிந்திடும் பேர். அந்த சூரிய குண்டலினி ஆற்றல் அக்கினி மண்டலம் சூரிய மண்டலம் இவற்றை இணைத்து கொண்டு சந்திர மண்டலத்தில் சேர்ந்தால் நம்ம பிணங்கி அழிய மாட்டோம். அணங்குடனே வந்த வாழ்வு குலைந்து சுணங்கனுக்காக சுழல்கின்றவாறு. ஒரு நாய் மாதிரி நம்ம உலகியல் சிந்தனையில் இவ்வளவு அருள் உணர்வை பற்றி தெரிந்து கொண்டும் அதை அடையாமல் இருப்பவர்களுக்கு சுணங்கு நாய் மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறார். சுணங்குனா நாய், சுணங்கனுக்காக சுழல்கின்றவார். இந்த உடம்பு வந்து எப்படி போயிடும் அப்படின்னா சூரிய வழியில் மனசு போச்சு அப்படின்னு சொன்னால் அடங்குடன் ஆதித்தனாறு விரியன் அது சூரிய மண்டல ஆற்றலோடு இணைந்து உலகியலில் அடையும் போது அது சிற்றின்பத்தை பெறுவதற்காக வேண்டி அது ஓடி திரியக்கூடிய உயிராக அது அமைந்துவிடும். அது அணங்குடன் ஆதித்தன் ஆறு விரியின் உலகியல் இன்பம் விரியும். அது வந்து அணங்குடனே வந்த வாழ்வு குலைந்து, அணங்குன்னா அருட்சக்தி. இப்போ குண்டலினி ஆற்றல் அருட்சக்தியோடு உச்சந்தலை மூலாதாரத்தில் இருக்கும்போது குண்டலினி ஆற்றலாக இருக்குது, அதே சக்தி உச்சந்தலைக்கு போகும்போது சகசிரதளத்துக்கு போகும்போது அணங்குடன் ஆறு அது உச்சந்தலைக்கு போகும்போது அருட்சக்தியாக மாறும். அந்த வாழ்வு நீ சூரிய மண்டலத்திலே நின்றுட்டுன்னா அணங்குடனே வந்த வாழ்வு குறைந்து சுணங்கனுக்காக சுழல்கின்றவாறு. இந்த உடம்பு வந்து நாய் தின்னுவதற்காக வேண்டி வளர்க்கப்பட்ட உடலாக மாறிவிடும். சுணங்கனுக்காக சுழல்கின்றாரே அப்படின்னு சொல்கிறார். நாய்க்கு பயன்படக்கூடிய இதாக முடிந்திரும். சுழல்கின்றவாறு இந்துணை மலர்கானான் தலையிடைப்புக்கிடும் தன்னுள் நில்லாமல் கழல் கண்டு போமொழி காண வல்லார்க்கு குழல் வழி நின்றிடும் கூத்தனம் ஆமே. இந்த கழல் அனுபவமும் வீணாதண்டின் வழியாக பயிலக்கூடிய யோகிகளுக்கே சாத்தியமாகும் அப்படிங்கக்கூடியதை மீண்டும் 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 அந்த மூலாதாரம் எங்கே இருக்குது எருவாயது கருவாயதுன்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பேர் எருவாயும் கருவாயும் வந்து தொண்டைக்கு மேலே இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.
இவர் வந்து மூலக்கணலில்தான் 51 அச்சரங்கள் இருக்குது. அந்த 51 அச்சரங்களும் மேலெழும்பி வீணாதண்டில் பயணிக்க வேண்டும் அப்படிங்கக்கூடியதை மிக தெளிவாக எல்லா யோகிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மிக தெளிவாக பதிவு செய்கிறார். சுழல்கின்றவாறு இந்துணை மலர் காணாம் தலையடைப்புக்கிடும் தன்னுள் நில்லாமல். இன்துணை மலர், அதாவது இவனுக்கு இணை இன்துணை மலர், ரெண்டு கண்ணிலும் பெறக்கூடிய ஞான அனுபவம் இன்துணை மலர். இவனை வந்து சுழன்று சுழன்று உயிருணர்வே குண்டலினி ஆற்றலாக துளிமுனையில் சென்று சகசர தளத்தில் பதிச்சா தாள் அனுபவம் என்னும் இன்துணை மலர் அனுபவத்தை இரு கண்ணில் பெறக்கூடிய ஞான ஒளியை இவன் அப்போது பெறுவான். அதுதான் இன்துணை மலர். துணை மலர்னால் ஏற்கனவே சகசர தளத்தில் தாள் அனுபவம் பெற்று மலர் அனுபவம் பெறலாம். அதுக்கு துணையாக நிற்பது கண்ணில் பெறக்கூடிய அனுபவம். அதை சொல்கிறாரு, நீ வந்து இன்துணை மலர் வந்து உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மூலக்கணலிலிருந்து எழக்கூடிய குண்டலினி தாயை சுழிமுனையில் வழியாக சென்று சகசர தளத்தில் பதிச்சுக்கோ. அப்போ தான் கண்ணில் பெறக்கூடிய ஞான ஊற்றை இன் துணை மலர் அனுபவத்தை நீ அனுபவிப்ப. கடல் கண்டு போமொழி காண வல்லார்க்கு குழல் வழி நின்றிடும் கூத்தனும் ஆமை. உலகியலில் சுழன்றால் இது கிடைக்காது கண்ணு. கடல் கண்டு போமொழி காண வல்லார்க்கு, தாள் அனுபவத்தை கண்ணில் பெற்றுக்கொண்டு அப்புறம் சிரசில் வைக்கணும். இது எல்லாருமே சொல்கிறாங்க, நெஞ்சில் கண்ணில் சிரசில் ஏத்தினேன் அப்படிங்கிறாரு தாய்மான சுவாமிகள். அந்த கடல் கண்டு போமொழி காண வல்லார்க்கு குழல் வழி நின்றிடும் கூத்தனும் ஆமை. இந்த உயிருணர்வை வந்து குழல் வழியாக வீணாதண்டின் வழியாக சுழிமுனையை அந்த சித்திரனின் நாடி வழியாக மேலேற்றுவதே குழல் வழி நின்றுடும் அப்படின்னு அந்த சித்திரன் நாடி வழியாக மேலேறி செல்வதை அப்படி சொல்கிறாரு. குழல் வழி நின்றுடும் கூத்தனும் ஆமை. இதை நிற்பவர்களுக்கு கூத்தனும் அவர்களுக்கு தன் கூத்தை நவிற்று காட்டுவான். அந்த உன்னுடைய குழலில் தாண்டா நான் நிற்கிறேன், இதில் தான் நின்று அருள் நடனம் புரிகிறேன். இதனால் நீ வந்து இணைதுணை மலரை கண்டுகொள், அதன் பிறகு தாள் அனுபவத்தை உச்சியில் கண்டுகொள்னு இறைவனே அந்த கூத்தை நவிற்றி காட்டுறான். கூத்தன் குறியில் குணமல கண்டவர் சாத்திரம் தன்னை தலைப்பெய்து நிற்பர்கள் பார்த்திருந்து உள்ளே அனுபோகம் நோக்கிடில் ஆத்தனமாகி அலர்ந்திடும் என்றேன். கூத்தன் குறியில் குணம்பல கண்டவர் சிவன் விளங்கக்கூடிய சகசரதள அனுபவங்களை பெற்றவர்கள். கூத்தன் குறியில், கூத்தன் எங்கே இருக்கிறான், அவனுடைய குறி எங்கே இருக்குது, நம்மளுடைய உச்சந்தலையில் இருக்கின்றது. அந்த அனுபவத்தை பெற்றவர்கள் குணம்பல கண்டவர்கள் சாத்திரம் தன்னை தலைப்பெய்து நிற்பார்கள். அவர்கள் உள்முகமாக பார்த்து அந்த சாத்திரம் வந்து என்ன சொல்லுகின்றது, தன்னை எவ்வாறு பண்படுத்துகின்றது என்று அங்கேயே நின்று அதன் வழியே நிற்பார்கள். சாத்திரம் தன்னை தலைப்பெய்து நிற்பார்கள் பார்த்திருந்து உள்ளே அனுபோகம் நோக்கிடில் ஆத்தனமாகி அலர்ந்திருந்தான். இறைவனே உங்களுக்கு ஆத்தன்னா சொந்தக்காரன், நண்பன், உற்ற நண்பன், உயிர்க்குயிரானவன், என்ன வேணால் வச்சுக்கலாம். ஆப்தன் அப்படிங்கக்கூடியது அதை ஆத்தனம் ஆகி அலர்ந்திடும் ஒன்றே அப்படிங்கிறார். இதை வந்து வீணாதண்டில் பார்த்திருந்து சகசரதளத்தில் இதை அனுபவிக்கக்கூடிய யோகிக்கு பார்த்திருந்து உள்ளே அனுபோகம் நோக்கிடில் அனுபவிக்கக்கூடிய போகமாக இதை நோக்கி கொண்டே இருந்தானால் இறைவனே உற்ற நண்பனாக இருந்து அங்கே உயிர் உணர்வால் இவன் யோகி உணரக்கூடிய அனுபவத்தை தந்து நிற்பான். ஒன்றில் வளர்ச்சி உழப்பிலி கேளினி நன்று என்று மூன்றுக்கு நாள் அது சென்றிடும் சென்றிடும் முப்பதும் சேர இருந்திடில் குண்டிடை ஒன்றிய கூத்தனமாமே. ஒன்றில் வளர்ச்சி உழப்பிலி கேளினி, நான் வந்து இறைவனோட பிரிவின்றி இருக்கிறதுக்கான ஆயுளை பற்றி சொல்கிறேன். ஒன்றில் வளர்ச்சி, ஒரு மீனாதண்டில் வளரக்கூடிய அந்த வளர்ச்சியானது நான் ஒப்பற்றது உழப்பிலி, அது இடையீடு இல்லாமல் அதை செலுத்த வல்லவர்களுக்கு ஒப்பற்ற அந்த இதை செலுத்த வல்லவர்களுக்கு கேள் இனி நன்றி என்று மூன்றுக்கு நாள் அது சென்றிடும். இது என்ன என்ன செய்யும், இவற்றின் வழி அறியாமல் இருந்தால் ஆயுள் குறையும், ஆனால் நன்றி என்று மூன்றுக்கு நாள் அது சென்றிடும். பூரக ரேசக கும்பகம் இவற்றால் போக்கு வரவு புணர்வு இவற்றின் வழி அறியாமல் அது போய்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த மூச்சு போக்கு வரவு புணர்வு இம்மூன்றையும் அறிந்து செல்ல வேண்டும். சென்றிடும் முப்பதும் சேர இருந்திடில், போக்கு வரவு புணர்வு இவர்கள் அறிந்து அந்த சுவாசத்தை
முப்பது நாளிகை பொழுது முப்பதும் சேர இருந்தீர்கள், அதாவது பகல் பொழுது முழுதும் அப்படி சேர இருந்தீர்கள். போக்கும் மரவும் புணர்வும் சேர அப்படியே நம்ம அதோடு இருந்தோம்னா பூரக ரேசக கும்பகங்கள் வழியாக அந்த ஒளி உணர்வு குன்றிடை ஒன்றிய கூத்தனுமாமை சகசர தளத்தில் போய் ஒன்றி நிற்கும் இந்த அருள் அனுபவம் கூத்தனுமாமை கூத்தனோடு இணைந்து நிற்பதற்கு இந்த அருள் அனுபவம் உதவி செய்யும் அப்படிங்கிறாரு. அப்போ இடைப்பிங்கலையில் செல்லக்கூடிய மூச்சுக்காற்றை சுழுமினை வழியாக நம்ம மேலேற்றணும். அதற்கு என்ன செய்யணும், பூரக ரேசக கும்பகங்கள் உனக்கு உபயோகமாக இருக்கும், அதை நீ பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறாரு. மேலே சக்திசாலன முத்திரை மூலமாக நீ அடையலாம் அப்படின்னாரு. வீணாதண்டில் பயிலக்கூடிய மூச்சை இணைகண்ணில் பெறலாம், உச்சந்தலையில் பெறலாம். ஒவ்வொரு வகையாக நீ எதையாவது பெற்றுக்கோப்பா, எதையாவது வச்சுக்கோ, இதை வச்சுக்கோ, அதை வச்சுக்கோ, இதை வச்சுக்கோ, இதை வச்சுக்கோ. நான் அனுபவித்ததை நான் உனக்கு சொல்கிறேங்கண்ணா, நீ எப்படியாவது நீ கிடைத்தேரு, அதுக்கான வழி உபாயம் இது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சொல்லிக்கிட்டு வர கூத்து அவன் ஒன்றிடும் கூர்மை அறிந்து அங்கே ஏத்துவர் பத்தினில் எண் திசை தோன்றிட பார்த்து மகிழ்ந்து பதுமறை நோக்கிடில் சாத்திடி நூறு தலைப்பெய்யலாமே. கூத்து அவன் ஒன்றிடும் கூர்மை அறிந்து அங்கே எந்த இடத்துல அவன் ஒன்றி நிற்பான், இறைவன் வந்து ஒன்றி இருந்து நினைமென்கள் உன்தனக்கு ஊனமில்லை அப்படிங்கிறார். ஒன்றி இருந்து நினைச்சா அவனுக்கு உனக்கு ஊனம் கிடையாது அப்படின்னு யோகிக்கு சொல்கிறார். அப்போ கூத்து அவன் அந்த அந்த நடனத்தோடு ஒன்றி இருந்து நீ உன்னுடைய மனதை உடலை உணர்வை ஒன்றி இருந்து சக்திசாலன முத்திரையில் வச்சுக்கோ, வீணாதண்டில் பயிலக்கூடிய யோகத்தில் வச்சுக்கோ, நீ எங்கேயாவது ஒன்றில் ஒன்றி இருந்து நீ வச்சுட்டேன்னா கூத்து அவன் கூத்தன் வந்து ஒன்னோடு ஒன்றிடுவான். கூத்து ஒன்றிடும் அப்படின்னா வாசியும் ஒன்னோடு ஒடுங்கும். அந்த வாசியை கட்டுப்படுத்திட்டு அப்படின்னா உச்சந்தலையில் பெறக்கூடிய கலல் அனுபவத்தை நீ பெற்றுக்கொள்ளலாம். கூத்து அவன் ஒன்றிடும் கூர்மை அறிந்து இந்த கூர்மை அதாவது பிராணன் வந்து எங்கே ஒடுங்குகின்றான், கூத்து அவன் ஒன்றிடும் பிராணன் எங்கே ஒடுங்குகின்றது, இந்த அஜபா நடனம் எங்கே ஒடுங்குகின்றது அப்படிங்கக்கூடிய நுண்மையான அறிவை அறிந்து அங்கே ஏத்துவர் பத்தினில் எண் திசை தோன்றிட. அப்போ பத்து அப்படிங்கக்கூடியது இந்த இடத்துல உயிரை சொல்கின்றார். தமிழ் எழுத்தில் பத்து வந்து யா அப்படிங்கக்கூடியது உயிரை பற்றியது. ஏத்துவர் பத்தினில் எண் திசை தோன்றிட பார்த்து மகிழ்ந்து பதுமறை நோக்கிடில் சாத்திடி நூறு தலைப்பெய்தலாமே. நீ நூறாண்டு வாழலாம் அப்படின்னா எட்டு எண் அதாவது அகரகலையை உகரகலையை எட்டு ரெண்டு இதை ரெண்டையும் அகர உகர கலைகளை பொருத்தி எட்டுதல் தாமரையோடு எண் திசை தோன்றிட தலை உச்சந்தலையில் நின்று எட்டுதல் தாமரையோடு நீங்கள் வழங்க செய்தீர்களே ஆனால் நீங்கள் எடுத்த முன்பு உடம்பு வந்து சாத்திடு நூறு தலைப்பெய்யலாம், நூறு ஆண்டு காலம் ஆழ்வதற்கான உபாயம் இது, அங்கே நீங்கள் நிலை பெற்று நில்லுங்கள். சாத்திடி நூறு தலைப்பெய்து நின்றவர் காத்து உடலாயிரம் கட்டுரக் காண்பர்கள் சேர்த்து உடலாயிரம் சேர இருந்தவர் மூத்து உடன் கோடி முகம் அது ஆமேன். சாத்திடு நூறு தலைப்பெய்து நின்றவர் இப்போ நூறாண்டு காலம் நின்றவர்களுக்கு என்ன கிடைக்கும், காத்து உடல் அந்த நூறாண்டு காலம் அந்த கூத்து பிராண இயக்கத்தை உச்சந்தலையில் நிலைநிறுத்த உள்ளவர்களுக்கு நூறாண்டு வாழ்ந்துடலாம். அந்த நூறாண்டு அவர்கள் அந்த உச்சந்தலையிலே நின்று அவர்கள் கவனத்தை சிதற விடாமல் அங்கே நிலைநிறுத்த அதாவது பேராது அப்படின்னு சொல்லி இந்த நிலையை சொல்கிறாரு. அப்போ நிரந்தரமாய் அப்படின்னு இந்த நிலையை சொல்கிறார். பெயராது அதை கட்ட வல்லவர்களுக்கு என்ன கிடைக்கும், சார்த்திடு நூறு தலைப்பெய்து நின்றவர் காத்து உடலாயிரம் கட்டுரக் காண்பார்கள். இந்த உடல் கட்டு அவர்கள் எந்த நிலையில் நின்று அந்த யோக நிலையில் நின்றுக்கிறாங்களோ அதற்கு மேலே வந்து தளர்ச்சி வராது, அந்த அதே நிலையில் நின்று காத்து உடல் ஆயிரம் கட்டுரக் காண்பார்கள். ஆயிரம் ஆண்டு காலம் ஆளக்கூடிய கட்டோடு அவர்கள் இருப்பார்கள். சேர்த்து உடலாயிரம் சேர இருந்தவர் மூத்து உடன் கோடி முகம் அது ஆமே. சேர்த்து உடல் ஆயிரம் உடல் உணர்வை அப்படி கட்டி காத்தவர்களுக்கு சிறநடுவுக்கு அந்த உயிருணர்வை ஏற்ற தெரிந்தவர்களுக்கு கோடி யுகம் கூட அவர்கள் வாழ்வார்கள். இப்பவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார்ல திருமூலர் வந்து இன்றளவு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய ஞான உணர்வுனால தானே. முகம் கோடி கண்டு முசிவர நின்று அகம் கோடி கண்டு உள் அயல் அறக் காண்பர்கள் சிவம் கோடி விட்டு செரிய இருந்து அங்கு உகம் கோடி கண்டு உயர் உருவாரே. முகம் கோடி கண்டு முசிவர நின்று இப்போ வந்து தளர்ச்சி.
இதை வந்து முகம் கோடி கண்டு முசிவரன் என்று தளர்ச்சி இல்லாமல் அந்த அந் முகம் அந்த இடத்திலேயே அதோ முகமாக போக விடாமல் பேரண்ட நாயகனை ஊர்த்துவ முகமாக மேலேற்ற தெரிந்தவர்கள் அந்த முகம் கோடி கண்டவர்கள் முசிவரன் என்று அதில் வந்து அவங்க தளர்ச்சியே இல்லாமல் பல காலம் நின்றார்களேயானால் முசிவர தளர்ச்சி இல்லாமல் அந்த சகசிரதளத்தில் அவர்கள் மனதை நிலைநிறுத்தினீர்களேயானால் முகம் கோடி கண்டு முசிவரன் என்று அகங்கோடி கண்டு உள் அயலறக் காண்பார்கள் உள்ளும் புறமும் சிவமாகவே நின்று சிவத்தை எண்ணி சிவ உணர்வில் தோய்ந்து இடையீடில்லாமல் சிவத்தோடே ஒன்றியிருப்பார்கள் அப்போ அகம் கோடி காண்பார்கள் அயல் அறக் காண்பார்கள் வேற பார்க்கும் இடமெல்லாம் பரம்பொருள் தான் வேற எதுவுமே அவர்கள் மனசில் தோறாது அயலற சிவத்தை தவிர வேற ஒன்றும் அவர்களுக்கு தெரியாது தான் வேறு சிவம் வேறுன்னு பிரிக்க தெரியாது தான் வேறு உலகியல் சார்ந்த அந்த ஜட உயிர் வேறு அசர உயிர் சர உயிர் வேறு அசர உயிர் வேறு அப்படின்னு தாவர சங்கமம் அனைத்தும் இவர்கள் தான் சிவம் கோடி விட்டு செரிய இருந்து அங்கு உகம் கோடி கண்டு உயர் உருவாரே அங்கே வந்து பேரண்டத்தில் உறையும் இறைவனை கண்டு அழிவின்றி நின்று மனம் செயலற்ற நிலையில் இறைவனுக்கு அந்நியமாய் எதுவுமில்லை என்பதை கண்டு இறைவனோடு ஒன்று இருந்து பல ஊழிக்காலம் வாழ்வார்கள் அப்படின்னு இந்த அனுபவத்தை விளக்குகின்றார் இது ஒரு உன்னதமான அனுபவம் இரவு பகலற்ற இடம் இந்த அனுபவத்தை ஞானி உணர்வான் யோகி உணர்வான் அப்படின்னு அந்த உணர்வு நிலை இணைகண்ணில் பெறக்கூடிய அனுபவத்தை தரும் இதை வந்து சுலபமாக சக்திசாலனை முத்திரையை பதித்து கொண்டு மூலக்கணலிலும் உச்சந்தலையிலும் மனதை நிலைநிறுத்தி நீங்கள் பெறலாம் அப்படிங்கக்கூடியதை இதில் சொல்கிறாரு திருவருள் கூட்டி வைக்க நாளைக்கு என்னன்னு பார்க்கலாம் அரகரம பார்வதி பதையே அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க வதவுரடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி